கர்த்தருடைய பிள்ளையர் பெற்ற பரிசுத்த புண்ணிய திருநாமம் மயம்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றியும் ஆராதனையும் இந்த வேளையிலே நாம் செலுத்தி ஜெபத்தோட கூட இந்த வாரத்திலும் கூட ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். கர்த்தர் தாம் எதை ஆசீர்வதித்தார் அவருடைய கருத்தலை கொடுப்போம். கிறிஸ்மஸின் நாட்களிலே நெருங்கி வந்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்ட குணநலங்களோடு இருக்க வேண்டும் என்பதை கேரக்டர் ஸ்டடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இந்த செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நெருங்கி வந்திருக்கக்கூடிய நாங்கள் உமக்குள்ளாக எப்படி பரிசுத்தமாய் உண்மையாய் அர்ப்பணிப்போடே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் விரும்புகிறீர் என்பதை வேதத்தின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் போதுமானவராய் நடத்தக்கூடிய நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இந்த காணொலியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக. இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாய் வந்திருக்கக்கூடிய நாம் இந்த காலை வேளையிலே ஆதியாகம புத்தகம் 24 அதிகாரத்தை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ரெபேக்காளை பற்றி இந்த செய்தி வருகிறது. அதிகமாக இதை கல்யாண செய்தியாக அநேக இடங்களிலே நாம் கேட்டதுண்டு. ஆனாலும் இப்பொழுதும் கூட இந்த ரெபேக்காளினுடைய அந்த குணங்களை, அதாவது அவளுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்க போகக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் ஆதியாகம புத்தகம் 24 அதிகாரம். அந்த 24 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய அந்த மனிதனை அழைத்து, எலியாசாரை அழைத்து, இங்கே இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி மகனுக்கு பெண் பார்க்கக்கூடிய காரியங்களை குறித்து இங்கே செய்கிறதை, அதாவது ஆணையிடுவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இந்த மனிதன் என்னவெல்லாம் செய்தான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய காரியங்களை குறித்து 10 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது அதை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. விசுவாச பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள்ளாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடைய கூட, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடைய கூட நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை, சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புத்தகம் 24 அதிகாரம் அதில் 10 வசனம் நாம் வாசிக்க போகிறோம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கூட்டிக்கொண்டு தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து. பாருங்கள், இங்கே பழைய நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாக நாம் பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலும் இதெல்லாம் நடக்கலாமா, இப்படியெல்லாம் செய்யலாமா என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவதாக மகனுக்கு பெண் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வருகிறது. முதலில் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றையும் முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முன்னாட்களெல்லாம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இல்லை, அது மிகவும் சொற்பம். அந்த சொற்ப காரியத்திலும் கூட சொற்ப, அதாவது கொஞ்ச சம்பவங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த ரெபேக்காளை பெண் பார்க்க போகக்கூடிய ஒரு சம்பவம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் பிள்ளைகளை கல்யாணம் செய்து அங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த பகுதிகள் நமக்கு ஞாபகமாக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதில் ரெபேக்காளினுடைய குணங்களை நாம் பார்க்க போகிறோம்.
அதோட மட்டுமல்ல இங்கே அவனுடைய வீட்டில் வேலை செய்த ஒரு மனிதன் மூத்த ஒரு மனிதன் அதோட மட்டுமல்ல ஆவிக்குரிய ஒரு மனிதன் அதோட மட்டுமல்ல கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன் கர்த்தருக்காய் வாழக்கூடிய ஒரு மனிதன் இளையவசாரை அங்கே தேர்ந்தெடுத்து இந்த பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தில் அனுப்புகிறார்கள். முன்னாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் எங்குமே வாசிக்க முடியாது, எங்குமே நீங்கள் பார்த்திட முடியாது. கல்யாணத்தை பற்றி எங்குமே சொல்லப்படவில்லை, பின்னாட்களிலே தான் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமோட வாழ்ந்த லோத்து கூட கல்யாண நிகழ்ச்சியை வேதத்திலே பதிவு செய்யவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள், அவன் தானாக சுயமாக கர்த்தருடைய சித்தமில்லாமல் முடிவெடுத்து அங்கே கல்யாணம் செய்திருக்கிறான் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றையும் வேதத்திற்கு ஒத்தவாறு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தவர்களாய் பார்த்து அறிந்தவர்களாய் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தருடைய வழிநடத்தலின்படி இருக்கிறதா, என்னுடைய சிந்தை கர்த்தருடைய வழிநடத்தலின்படி இருக்கிறதா, என்னுடைய எண்ணம் கர்த்தருடைய வழிநடத்தலின்படி இருக்கிறதா, கர்த்தர் சொல்லுகிறதை என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேனா ஆசைப்படுகிறேனா என்று கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதோட மட்டுமல்ல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியாசாரை கூப்பிட்டு அங்கே சொன்ன பொழுது அவன் அதே போல இந்த அவனுடைய உறவின் முறையாக இருக்கக்கூடிய அந்த நாகோர் என்னும் அந்த ஊருக்கு அவன் வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு வேலைக்காரனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதே வேலையின்படி அதே நிலையின்படி அவன் செயல்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையின்படி அதே நிலையின்படி நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம முடிவெடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். அங்கே அவன் ஒரு ஜபம் செய்கின்றான். பாருங்கள், 11 வசனத்தில் இந்த மனிதன் அங்கே ஜபம் அங்கே செய்கின்றான். பாருங்கள், கல்யாண விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கல்யாணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணத்திற்காக ஆயத்தம் என்னும் ஜபத்தை செய்ய ஆரம்பியுங்கள். பாருங்கள், இங்கே ஈசாக்கும் ஜபித்து கொண்டிருக்கிறான், ஆபிரகாமும் ஜபித்து கொண்டிருக்கிறான், இங்கே எலியாசாரும் ஜபிக்கின்றான். மூன்று பேரும் அங்கே ஜபத்தோடு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும் இந்த அதிகாரத்தில். அதே போல் பெற்றோர்களாகிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்காக எதிர்காலத்திற்காக நல்லதொரு வாழ்க்கை அமைவதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்மளோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நாம் அறிவித்து ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்க போகின்றோம். 11 வசனத்தில், ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் மொண்டுகளில் ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையில் ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், இவனுக்கு ஒரு தேவ வழிநடத்தலின்படி அவன் செயல்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த வேளையில் ஜெபத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காக எதிர்காலத்திற்காக வேலைக்காக மற்றும் அநேக காரியங்களுக்காய் நாம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அதோட மட்டுமல்ல அந்த குணங்களை நாம் இங்கே படிக்க போகின்றோம். இங்கே அந்த எலியாசார் அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜப வாழ்வை குறித்து சுருக்கமாய் நாம் பார்த்து பின்பதாக இந்த ரெபேக்காளுடைய செயல்பாடுகளை குணங்களை நாம் பார்க்க போகின்றோம். இல்லை, அநேகர் வருகிறார்கள், ஆபிரகாம் வந்தார், இப்பொழுது எலியாசார் வருகிறார், அடுத்ததாக ரெபேக்காளை, லாபானை, அடுத்ததாக கடைசியாக ஈசாக்கை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இந்த எலியாசார் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே,
இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொண்டுகளில் புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடியும் என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்கள், ஒரு சுருக்கமான ஒரு ஜபம். அங்கே ஒரு சுருக்கமான ஒரு ஜபத்தில் அவன் சொல்லக்கூடிய மிகப்பெரியதொரு காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை கனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஒரு அடிமை, அதோட மட்டுமல்ல ஒரு ஊழியக்காரன், அதோட மட்டுமல்ல உண்மை உள்ளவன், அதோட மட்டுமல்ல கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஒரு மனிதன் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, ஏன் இவைகளையெல்லாம் அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இங்கே இந்த எஜமானைத்தான் கர்த்தர் அழைத்து வந்தார் இந்த கானான் தேசத்திற்கு. அவர்னாலே தான் இந்த கானான் தேசத்துக்குள்ளாக இந்த எலியாசர் வந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் அநேகர் மூலமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்குள் வந்திருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இவனுக்கும் கர்த்தர் தான், இவருக்கும் ஆண்டவர் தான், உண்மைதான். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், ரட்சித்தார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய எஜமானை மறக்கவில்லை, எஜமானுடைய தேவனாய் இருந்தவரை மறக்கவில்லை. அதில் இன்னொரு உண்மையும் சத்தியத்தையும் அவன் சொல்லுகின்றான். இந்த எஜமானுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றின கர்த்தர் நீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். நாமும் கூட இப்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவர், கர்த்தர் சத்தியம் செய்திருக்கக்கூடியவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவர், கர்த்தர் சொன்னவைகளை செய்யக்கூடியவர். அதை தான் இந்த எலியாசார் அங்கே சொல்லி அங்கே ஜெபிக்கிறான். அதோட மட்டுமல்ல கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக அவன் ஜெபிக்கின்றான். நீர் எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று மன்றாடுகிறான். பாருங்கள், இன்றைக்கு மற்றவர்களுக்காக மன்றாடக்கூடிய ஒரு ஜபம் நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? வந்தது வருது போனது போகுது என்று சொல்லி சொல்லியிருந்திருப்போம். கிடைத்தால் கிடைக்குது, கிடைக்காவிட்டால் போகுது, என்னுடைய முதலாளியினிடத்தில் நான் போய் சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி நான் போனேன் பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கையை விரித்து சென்று விடுவோம். ஆனால் இவன் ஆத்மார்த்தமாக அங்கே தேடக்கூடிய ஒரு மனிதனாக, ஆத்மார்த்தமாக அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, கர்த்தருக்கு உண்மையாக, பரிசுத்தவான்களுக்கு உண்மையாக அவன் இருக்கிறான் என்பதை இதன் மூலம் அறிய வேண்டும். எனவே இன்னொரு காரியத்தையும் இவனுடைய சம்பவத்தில் நாம் படிக்கும் பொழுது அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் ஆவியோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மையோடும் அவன் செய்கின்றான். பாருங்கள், நாமும் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உபாம புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் யாக்கோபிலே நாம் வாசிக்கும் பொழுதும் கர்த்தரை இப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு இந்த மனிதன் உண்மையாயிருந்தான். அந்த நாட்களில் எஜமான்களை இப்படித்தான் உண்மையாக விசுவாசத்தோடு அவர்கள் எஜமான்களாக வணங்குவார்கள், வழிபடுவார்கள். அதே போல் இந்த மனிதன் செய்தான் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதோட மட்டுமல்ல அங்கே தயவாக அவன் கர்த்தரிடத்தில் நிற்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது கர்த்தருடைய தயவுக்காக கருணைக்காக எப்பொழுதுமே நாம் கெஞ்ச வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கே கட்டளையிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கக்கூடாது, ஜெபித்து விடக்கூடாது.
ஆண்டவரிடத்தில் கிருபைக்காகவும் தயவுக்காகவும் அவருடைய வழிநடத்தலுக்காகவும் நாம் தயவாக தாழ்மையோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதோடைய மட்டுமல்ல, இங்கே நாம் வாசிக்கின்றோம், இங்கே 14 வசனத்தில் நாம் வாசிக்க போகின்றோம், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்கள், இங்கே ஊழியக்காரன் என்ற அந்த வார்த்தையை இந்த மனிதன் அங்கே பயன்படுத்துகிறான். என் எஜமானாகிய ஈசாக்குக்கு உம்முடைய ஊழியக்காரனுக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். பார்த்தீர்களா, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எங்கு வாழ்ந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம், நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு. எப்படி? நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு. நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் பிறந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இப்படி தேவன் சந்திக்க, உங்களுக்காக பெண் பார்க்க, உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்க, உங்களுக்காக செயல்பட, உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக பணியாற்ற அநேக பணியாட்களை, அதோட மட்டுமல்ல இவர்களுக்காய் வாழ்க்கை துணையாய் அமைவதற்கும் கர்த்தர் இருக்கிற இடத்துல கொண்டு வரக்கூடியவர் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களில் இதுவும் ஒன்று. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக இருந்தால், கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தால், கர்த்தருடைய சத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களுக்காக செயல்படக்கூடியவராய் உங்களுக்காக அங்கே காரியங்களை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை இங்கே இந்த பகுதியில் நாம் வாசிக்க முடிகிறது. எனவே இந்த வேளையில் வந்திருக்கக்கூடிய நாம் இங்கே இன்றைக்கு அநேகர் வாலிப பெண்கள், வாலிப தம்பிமார்கள் அநேக நேரங்களிலே இங்கே வீட்டிற்கு பெண்ணை அழைத்து வந்து, அல்லது நான் இன்னாரை காதலிக்கிறேன், இப்படி காதலிக்கிறேன், நாங்கள் இவ்வளவு நாளாய் காதலிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக, வீட்டை கலங்கடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் எப்பொழுது 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே இப்படிப்பட்டதொரு சட்டத்திட்டங்கள் இல்லாத காலத்தில் யாரை யார் வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளலாம், யாரோடு யார் வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலேயே கல்யாண முறையை பற்றி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதோட மட்டுமல்ல, ஈசாக்குக்கு 40 வயதாகும் வரையிலும் அங்கே காத்திருந்தார்கள். அந்த காலங்களில் இது ஒரு பெரிய வயதில்லை, ஆனாலும் கூட 40 வயதாகும் வரையிலும் அங்கே கல்யாணத்தை பற்றி பேசாமல் கர்த்தருடைய சித்தத்தை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரனாக ஈசாக்கு இருந்தான். அதோட மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய வேலைக்காரரும் கர்த்தரும் இவருக்கு பெண் தழுவும்படியாக அங்கே சென்றார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா? கர்த்தருடைய சித்தம் நிறைவேற கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உங்களை கொடுத்தால் அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அதன் மூலமாக உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காலங்கள் கடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடியதாய், கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படக்கூடியவராக அவர் இருப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. பாருங்கள், எஜமானுக்கு கல்யாணம் ஆவதற்காக இந்த எலியாசார் ஜெபிக்கக்கூடியவனானான். அதே போல் நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபையாருக்கு, நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக கல்யாண காரியங்களுக்காய் நாம் வாரத்தோடு ஜெபிப்போம். கல்யாணமாகாதவர்களுக்கு ஏற்ற ஒரு கல்யாணமாக
இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் விரும்புகிறபடி கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடி இந்த கல்யாணங்கள் அமைந்திட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கல்யாணங்கள் நடந்தேற அவருடைய கரத்தில் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளையும் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதோட மட்டுமல்ல, என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்கிறான். கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக கெஞ்சுக்கிறான். ஆண்டவரே, இந்த பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தில் நான் எடுத்தேன் கவுத்தேன் என்று செய்துவிடக்கூடாது. ஏதோ என்னுடைய வேலை முடிந்தது என்று சொல்லி நான் போய் நின்று விடக்கூடாது. உம்முடைய வழிநடத்துதலை இதில் எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்யாணத்திற்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களே, கல்யாண காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உண்டாக்கின கர்த்தர் இந்த கல்யாண ஏற்பாட்டிலும் உங்களுக்கு உதவி செய்ய அவருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். அவருடைய கரத்தில் நம்மை கொடுப்போம். அப்பொழுது அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட வழிநடத்தலை, அன்றைக்கு ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு இந்த எலியாசாருக்கு வழிநடத்தலை கொடுத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்க, இன்றைக்கு நம்மையும் வழிநடத்த அவர் ஆயத்தமாக அவர் இருக்கிறார். பாருங்கள், உடனடியான ஒரு ஜபத்திற்கான பதில் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்க போகிறோம். 15 நாம் படிக்கும் பொழுது 15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, ஏனென்று சொன்னால் இவன் ஜெபித்து அங்கிருந்து புறப்பட்டான், சத்தியம் செய்து அங்கிருந்து புறப்பட்டான், கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக ஏக்கத்தோடு நடந்தான், செயல்பட்டான். இப்பொழுது ஜெபித்து முடிக்கும் முன்னே, ஜெபித்து முடிக்கும் முன்னே பார்க்கும் பொழுது, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர் இவர். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் நடப்போம் என்று சொன்னால் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நம்முடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கக்கூடியவர், நம்முடைய மனதை அறிந்திருக்கக்கூடியவர், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடியவர். பிரியமானவர்களே, இந்த கொரோனா நாட்களிலும் இந்த கிறிஸ்மஸின் நாட்களிலும் மிகப்பெரிய உலகத்தினுடைய பிரச்சனையின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பதில் தரக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரத்தியுமாயிருக்கிற பெத்வேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தன் தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். எல்லாம் ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்று. நீங்கள் பின்னாடி வாசிக்கும் பொழுது இது தெரியும். பாருங்கள், இந்த ரெபேக்காள் அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக அவள் வந்தாள். எதற்கு வந்தாள்? அங்கே ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். இவளுடைய வீட்டில் அநேக தாதிமார்கள் இருந்தார்கள். இவள் வேலை சொன்னால் செய்யக்கூடியதற்கு 2 அங்கே இருந்தார்கள். ஆனால் ரெபேக்காளுடைய குணம் உழைக்கும் குணம், ரெபேக்காளுடைய குணம் தாழ்மையின் குணம், ரெபேக்காளுடைய குணம் கர்த்தருடைய சித்தத்தை அறியும் குணம், கர்த்தருடைய வாழ்க்கையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் குணம். அவள் வீட்டில் சும்மா இருக்கவில்லை. பாருங்கள், தோளின் மேல் குடத்தை வைத்து கொண்டு, தோளின் மேல் குடத்தை தண்ணீர் எடுக்க வந்தாள். அதோட மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் அவள் புறப்பட்டு வந்தாள். இன்றைக்கு அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் குடும்பத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதில்லை, குடும்பத்தினுடைய ஏக்கங்களை தீர்ப்பதில்லை, அதற்கு பதிலாக இன்னும் அவர்களை தாகம் எடுக்க வைக்க செய்கிறார்கள். இன்னும் அநேக நேரங்களிலே அவர்களுக்கு கவலை உண்டாக்கக்கூடியவர்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து விடுகிறார்கள். பெண்களே, இந்த வேத பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 24:15 நாம் வாசிக்கும் பொழுது குடும்பத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எத்தனையோ பணிப்பெண்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் குடும்பத்தின் தாகத்தை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்கள் எல்லாம் குடும்பத்தின் தாகத்தை தீர்த்ததாக இங்கே எழுதி வைக்கவில்லை. அதோட மட்டுமல்ல, உற்றார் உறவினர்களுடைய தாகத்தை கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி அவள் தீர்த்தாள். கீழே நாம் படிக்க போகிறோம், இந்த எலியாசாரும் அப்படித்தான் ஜெபித்தார். நான் குடிப்பதோட மட்டுமல்ல, ஒட்டகங்களுக்கும் குடித்து வார்ப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? இல்லை, எத்தனை பேர் தாகம் தீர்க்கும்படியாய் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அல்லது செய்யாமல் போயிருந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மன்னிக்கணும், 4 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த சமாரிய ஸ்ரீனிடத்தில் ஆண்டவர் வந்த பொழுது, நீரே நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இந்த வேளையிலும் இந்த தாகத்தை தீர்க்கும்படியாய் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தார். வாசிப்போம், 16 புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். வாசிக்கிற பொழுது நீங்கள் வேதத்தை கவனமாய் வாசியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களே, இங்கே வேதத்தை வாசிக்கும் பொழுது பொறுமையாய் படியுங்கள். வேதத்தை இப்படியெல்லாம் படிப்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லாத உலகத்தில், விஞ்ஞான உலகத்தில், கம்ப்யூட்டர் யுகத்தில், செல்போன் யுகத்தில், யூடியூப்னுடைய நிலைமையிலே நாம் ஆக்கிரமிப்பு, அதாவது நாம் அடிமைப்பட்டு போய் கிடக்கக்கூடிய இந்த உலகத்தில், கர்த்தருடைய வேதத்தை நிதானமாய் பகுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அந்த பெண் மகாரூபவதியும். இன்றைக்கு கொஞ்சம் அழகு இருந்தாலே ஒரு சிலரை கையிலே பிடிக்க முடியவில்லை. கொஞ்சம் அழகு இருந்தாலே எனக்கு இருக்கக்கூடிய அழகு என்ன, அறிவு என்ன, தகுதி என்ன என்று சொல்லி அவர்கள் வேலை செய்வதில்லை, அடுத்தவர்களை மதிப்பதில்லை, அடுத்தவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. அதோட மட்டுமல்ல, அவர்கள் எதையும் தனக்கென்று வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாய் மாறி போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த ரெபேக்காளை குறித்து சொல்லும் பொழுது, ரெபேக்காள் தன் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு, பாருங்கள், ரெபேக்காள் தன் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு கையிலே பிடித்து கொண்டு விளையாடி கொண்டு வரவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். இங்கே கற்றுக்கொண்ட ஒரு பெண்ணிடத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இதுதான். பாருங்கள், தோளின் மேல் வைத்து கொண்டு அந்த பெண் புறப்பட்டு வந்தாள். பாருங்கள், மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஊரினுடைய பெண்கள் சாயங்கால வேளையில் தண்ணீர் மொண்டுகளில் வருவார்களாம். அந்த வேளையிலே வந்தாள். பாருங்கள், சாயங்கால வேளையில் இருட்டுவதற்கு முன்பதாக தன்னுடைய குடும்பத்தின் தாகத்தை தீர்க்க, இருளான ஆபத்தான தண்ணீர் எடுக்க முடியாத காலங்கள் இனிமேல் வரப்போகிறது, அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சம் இருக்கும் பொழுதே, சாயங்கால வேளைக்கு முன்பதாகவே நாம் செயல்பட வேண்டும். தண்ணீரின் அந்த தேவையை அறிந்தவர்களாக, தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, படிக்கும் பொழுது அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால், பார்த்தீர்களா, புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அப்பொழுது என்று சொன்னால், இந்த பெண் எவ்வளவு உத்தமமாயிருந்திருக்கிறாள், பருவமடைந்திருந்த பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறாள், அதோட மட்டுமல்ல வேலை செய்யக்கூடியவளாய் அவள் இருந்திருக்கிறாள், அதோட மட்டுமல்ல தாழ்மையோடு அவள் இருந்திருக்கிறாள், அதோட மட்டுமல்ல அவள் கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவளாய் அவள் இருந்திருக்கிறாள். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே வேலைகளிலே
கர்த்தர் தன்னை வைத்த இடங்களிலே இவள் ஞானமாய் செயல்படக்கூடியவளாய் அவள் இருந்திருக்கிறாள். கீழே நாம் வாசிக்கின்றோம் 16 அவள் துறவிலே இறங்கி தண்ணீர் எடுக்கிறேன் வந்து என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டு இங்கு தண்ணீர் எடுக்காமல் அவள் சுற்றித் திரியவில்லை. பாருங்கள், துறவிலே இறங்கி நான் போய் இந்த துறவிலே இறங்குவதா என்று சொல்லி அவள் இறங்காமல் விட்டுவிடவில்லை. மற்றவர்களை அங்கே வேலை வாங்கவில்லை, அவளே இறங்கினாள். கீழும் மேலும் நாம் பார்க்க போகிறோம் கீழே உள்ள வசனங்களில். அடுத்ததாக அங்கே நாம் படிக்கும் பொழுது தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு வந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களே, கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களே, கவனியுங்கள். தன்னுடைய குடத்தை நிரப்பிக்கொண்டு அவள் வந்தாள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் குடத்தை நிரப்பாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. நான் கொஞ்சம் எடுத்தால் போதும், துறவிலிருந்து என்னால் தூக்கி வர முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு வாழ்வில்லை, எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கெல்லாம் குடத்தை தூக்குவதை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆனாலும் இதில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், அங்கே அவள் முழுமையாய் செய்தாள். எதை செய்தாலும் தன்னுடைய வேலையிலே அவள் செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் அங்கே முழுமையை நிறைவை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் முழுமையாய் செய்யுங்கள், முற்றுப்புள்ளி வையுங்கள். எந்த ஒரு செயலிலும் முடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியவர்களாக, தொடர்ந்து கமா போட்டு கொண்டு போகக்கூடிய செயலாக இல்லாமல் எந்த ஒரு செயலிலும் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி நிறைவு காணப்பட வேண்டும். அரைகுறையாய் செய்துவிடக்கூடாது. எதை செய்தாலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருக்குரியவைகளிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாய் செய்யுங்கள். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தை முழுமையாய் செய்து முடித்தார். வானமும் பூமியும் இவ்விதமாய் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லி 2 ஆதியாகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அதே போல கர்த்தர் எல்லாவற்றையும் பூரணமாயும் முழுமையாயும் செய்யக்கூடியவர். அவரிடத்துல கேளுங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையை முழுமை பெற, உங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட அவருடைய கரத்தில் கொடுப்போம். அதை தான் இந்த சம்பவங்களிலே நாம் பார்க்கிறோம். 17 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். பாருங்கள், அவனும் கூட இந்த ஊழியக்காரன் எதிர்கொண்டு ஓடி தன்னுடைய அந்த தாழ்மையான அந்த பேச்சோடு அவன் சொல்லுகின்றான், உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். முழுமையாய் குடிக்க கேட்கவில்லை, உன் குடத்தை தா என்று கேட்கவில்லை. உதவி கேட்கும் பொழுது இப்படி கேட்க வேண்டும், உங்களால் முடியுமா, உங்களால் செய்ய இயலுமா, அல்லது உங்களுக்கு மனது இருக்கிறதா, முடிந்தால் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும். அதை இந்த ஊழியக்காரனிடத்தில் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரிடத்திலும் அதிகாரத்தோடு செயல்படக்கூடாது. இவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, இவனுக்கு பொண்ணும் பொருளும் இருக்கிறது. உன் குடத்தை தா, என்னிடத்துல பொண்ணு இருக்கிறது, வளையல் இருக்கிறது, என்னிடத்துல தங்கம் இருக்கிறது, தருகிறேன் என்று சொல்லி கேட்டு வேலை வாங்க வரவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய இவனும் எலியாசாரும் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், உன் குடத்தில் கொஞ்சம் குடிக்க எனக்கு தா என்று சொல்லி சொன்னான். தாகத்தை தீர்க்கத்தா என்று சொன்னான். பாருங்கள், இன்றைக்கும் தண்ணீர் இன்றைக்கு எவ்வளவு ஒரு முக்கியம் என்பதை நம்முடைய தமிழகத்தில் தெரியும். அதோடு மட்டுமல்ல, இந்த வனாந்திர நாட்களிலே, இந்த வனாந்திர பகுதியிலே தண்ணீர் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு செயல். அந்த இடத்திலும் கூட இரக்கத்தோட தண்ணீர் அங்கே கொடுக்கக்கூடிய குணமுடையவளாக இந்த ரெபேக்காள் இருந்தால். கீழே நாம் படிக்க போகிறோம் 18 பாருங்கள், அவள் யோசிக்கவில்லை. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள்.
வாசித்து பார்க்கும் பொழுது கவனமாய் படிக்க வேண்டும் என்று சொன்னேன். இங்கே நாம் படிக்கிறோம், அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். மின்புண் தெரியாத ஒருவர் தண்ணீர் கேட்கிறார், அவருக்கு எப்படி இவளும் பதில் அளிக்கிறாள் பாருங்கள். என்ன கனத்தோடு பேசுகிறாள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். இன்றைக்கு நம்முடைய தமிழில் சொல்லுவார்கள், தமிழ் வார்த்தைகளில் குடிக்க தண்ணீர் கேட்டால் குளிக்கு தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுவார்கள். சிலரெல்லாம் இன்றைக்கு குடிக்க தண்ணீர் கேட்டால் காதிலே வாங்கி கொள்வதில்லை. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் இருக்கிறோம். எந்த வீட்டிலும் சரி அல்லது சில இடங்களிலும் சரி, கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சரி, தண்ணீர் என்று கேட்கும் பொழுது அதை கவனமாக எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாக்கியமும் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. தண்ணீர் கேட்கிறவர்களுக்கு சீக்கிரமாய் கொடுக்க வேண்டும். பாருங்கள், வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவள் சீக்கிரமாய் மெதுவாக இறக்கி கொடுத்தாள் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம், அல்லது தண்ணீர் கொடுத்தாள் என்று சொல்லி முடித்திருந்திருக்கலாம். பாருங்கள், அங்கே அவளுடைய கண்ணியத்தை, அவளுடைய தாழ்மையை, அவளுடைய அந்த பொறுப்பை இங்கே காண்பிக்கக்கூடியதாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வீட்டில் யாராகிலும் தண்ணீர் கேட்டால், உங்களுடைய குடும்பத்தில் யாராகிலும் தண்ணீர் கேட்டால் அதை கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக கவனமாய் கேட்டு அதை பொறுப்பாய் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். இவள் தன்னுடைய வீட்டினுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய், தன்னுடைய குடும்பத்தினுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் இப்பொழுது வந்திருக்கிறாள். இப்பொழுதும் கூட வழியிலே ஒருவர் தாகம் என்று சொல்லும் பொழுது அந்த தண்ணீரை கஷ்டப்பட்டு இறங்கி கொண்டு வந்து எடுத்து வந்து நடந்து வந்து அங்கே பல மைல்கள் தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய குஜராத் போன்ற மாநிலங்களிலே, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களே தண்ணீர் என்று கேட்டால் அவர்கள் அலறி விடுவார்கள். ஐயோ, நான் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் எப்படி கஷ்டப்பட்டு இந்த தண்ணீரை கொண்டு வந்தேன் தெரியுமா, அதனாலே உங்களுக்கு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அதே சூழ்நிலையிலே வாழ்ந்த, அதே அப்படிப்பட்ட இடத்திலே வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ கர்த்தரை அறிந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் நாம் இங்கே படிக்கிறோம். இவள் காலத்தையும் சூழ்நிலையும் பார்க்கக்கூடியவள் அல்ல, கர்த்தரை பார்க்கக்கூடியவள். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தண்ணீரை கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள். தண்ணீரை கேட்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை ஓட செய்கிறவருடைய அந்த தண்ணீரையும் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொடுங்கள். உங்களுடைய குணத்தை காண்பியுங்கள். பாருங்கள், அவள் சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். குடிக்க கொடுத்தாள், எவ்வளவு ஒரு ஆச்சரியம். முன்பெண் தெரியாதவர்கள் தான், இதெல்லாம் பொது வெளியிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள். ஒரு அறையிலோ அல்லது தெரியாத ஒரு இடத்திலோ அப்படி நடக்கவில்லை, அதையும் மனதிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது இவள் அங்கே இறக்கி கொடுத்தாள். அடுத்தது இவன் ஜெபித்தது போலவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். நாம் வாசிக்கும் பொழுது இந்த 10 வசனத்தில் நாம் படித்தோம், 10 ஒட்டகங்களை தன்னுடனே கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லியிருக்கிறது. 10 ஒட்டகங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் ஏறக்குறைய 40 லிட்டர் தண்ணீர் குடிக்குங்களாம். ஒரு ஒட்டகம் மட்டுமே 40 லிட்டர் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒட்டகங்கள். அதில் 10 ஒட்டகங்கள் ஏறக்குறைய 400 லிட்டர், அதோட சேர்ந்து 10 வேலையாட்கள் எல்லாம் சேர்த்து 500 லிட்டர் தண்ணீர் அங்கே எடுத்து அங்கே கொண்டு வந்து கொடுத்தாள், மொண்டு வந்து கொடுத்தாள். கீழே நாம் படிக்க போகிறோம் ஒட்டகங்களினுடைய செயல்களை பற்றி, அவள் செய்த வேலைகளை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக உற்சாகத்தோடு பாக்கியமாய் நினைத்து செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கடங்காரர் அல்ல. அது மட்டுமல்ல, பிரதிபலன் எதிர்பாராமல் இவள் செயல்பட்டாள். இன்றைக்கு கூலிக்காகவே வேலை செய்யக்கூடிய
அநேகர் உண்டு. அதனாலே தான் கூலிக்காரர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று வேதத்தில் கூலிக்காரருக்கு கூலி பேசினான் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூலிக்காக காசு கிடைக்கும் என்பதற்காக எதையும் செய்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் தாராள மனதோட உண்மையோட பரிசுத்தத்தோடைய கர்த்தருக்காய் செயல்படுகிறோம் என்ற அந்த உணர்வோடே நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் நாம் பாருங்கள். இவளுடைய தகுதி இப்பொழுது தண்ணீர் கொடுக்கக்கூடியதல்ல, ஆனாலும் தண்ணீர் கொடுத்தார். இவள் வீட்டிலே இருந்திருக்கலாம், இவளுக்கு தாதிகள் இருந்தார்கள், இவளுக்கு பெற்றோர் இருந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்து வளர்ந்த பொன் போன்ற கண் போன்று வளர்த்த அந்த குடும்பத்தின் பிள்ளைதான் இவள். இப்பொழுது தண்ணீர் கொண்டு வந்தாள், தண்ணீர் எடுக்க வந்தாள், தண்ணீர் கொடுக்கிறாள். பாருங்கள், இறைக்கிறவனுக்கு தான் அங்கே தண்ணீர் ஊறுமா, கொடுக்கிறவனுக்கு தான் அங்கே கொடுக்கப்படுமா. அதே போல் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் படிக்கும் பொழுது பாருங்கள், 19 வசனத்தில், கொடுத்த பின்பு உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி. பாருங்கள், மனிதருக்கே இன்றைக்கு தண்ணீர் கொடுக்க நாம் நாணுகிறோம், கஷ்டப்படுகிறோம். எத்தனை வாட்டி தண்ணீர் கொடுப்பது உங்களுக்கு? 2 கேட்டால் தண்ணீர் கொடுக்கிறார்கள் வீட்டில், நம்முடைய வீட்டிலும் சரி. கொடுத்து கொண்டே இருப்பது தான் வேலையா உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்ப்பே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் இது, நிறைவேற்றுங்கள். ஒட்டகம் போல தண்ணீர் குடிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கலாம், ஒட்டகங்கள் போல வேலை வாங்கக்கூடியவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கலாம், ஒட்டகங்கள் போல வேலை வாங்கக்கூடிய சமுதாயம் உங்களிடத்தில் இருக்கலாம். உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மனம் கோணாமல் உற்சாகத்தோட கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் தான் இதையெல்லாம் நேரிட பண்ணுகிறார் என்று சொல்லி, கர்த்தர் தான் இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் தான் இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செய்யும்படியாய் அங்கே அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என்று சொல்லி உணர வேண்டும். நாம் மேலே வாசித்தோம், இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆபிரகாமனுடைய வேலைக்காரனாகிய அந்த எலியாசார் 15 வசனத்தில், இப்படி அவன் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமனுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்க்காளுடைய குமாரத்தியாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று சொல்லி இருக்கிறது. எத்தனையோ பெண்கள் அந்த ஊரில் இருந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் அந்த ஊரில் இருந்தார்கள், எத்தனையோ கிணறுகள் இருந்திருக்கிறது, எத்தனையோ நேரங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களையும் கடந்து, எல்லா இடங்களையும் கடந்து, எல்லா வழிகளையும் கடந்து தேவன் ரெபேக்காளை சந்திக்கும்படியாய் அனுப்பினது போல உங்களுடைய வீட்டில், உங்களுடைய இடத்துல, உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதொரு சம்பவங்கள் நிகழும்படியாய். ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், ஆனால் வீட்டில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த ரெபேக்காளை இன்றைக்கும் அநேக கல்யாண செய்திகளில் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாய் நிறுங்கள். ஒட்டகங்கள் போன்ற வேலை வாங்கக்கூடியவர்கள் ஒருவேளை உங்களுக்கு கணவனாக வரலாம், உங்களுக்கு குடும்பத்தில் குடும்பம் அமையலாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நேரிடப்பண்ணினார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தான் அனுமதித்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வேலையை உற்சாகத்தோடு செய்யுங்கள், உண்மையோடு செய்யுங்கள், பாக்கியமாய் நினைத்து செய்யுங்கள். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி நாம் வாசிக்கின்றோம், அவைகள் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. வாசித்தீர்களா? குடித்து தீரும் மட்டும்,
போதும் என்று ஒட்டகங்கள் சொல்ல வேண்டும், அந்த வாயில்லாத அந்த ஜீவன்கள் சொல்ல வேண்டும், அந்த 10 ஒட்டகங்கள் சொல்ல வேண்டும். அதோட மட்டுமல்ல, தன்னுடைய மனிதனுடைய தாகத்தை தீர்த்தவள் மட்டுமல்ல அந்த ரெபேக்காள். வாயில்லாத ஜீவன்களுடைய அந்த ஒட்டகங்களுடைய தாகத்தையும் கூட அவள் தீர்த்தாள். பார்த்தீர்களா? எனக்கு தெரிந்த ஏறக்குறைய 25 முறை அவள் ஏறி இறங்கி இருந்திருக்க வேண்டும். ஒரு குடம் 20 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் என்று சொன்னால் அங்கே 25 முறை ஏறி இறங்கி இருந்திருக்க வேண்டும். அவள் எப்படி ஏறினாள், எப்படி இறங்கினாள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அங்கே சொல்லுகிறது. வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், 20 வசனத்தில், சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு கொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தால். வாசிக்கும் பொழுது தெரிகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகத்தோடு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 சொல்லியிருக்கிறது. பாருங்கள், மேலேயும் வாசித்தோம், சீக்கிரமாய் தன்னுடைய குடத்தை இறக்கி குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி இங்கேயும் 20 வசனத்திலும் அங்கே சொல்லப்படுகிறது. சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு கொண்டு வர துறவண்டையிலே ஓடி ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். பாருங்கள், ஒட்டகங்களுடைய தாகத்தை தீர்த்தாள். மேலும் அடுத்த ஒரு காணொளியிலே, அடுத்த ஒரு தேவ செய்தியிலே நாம் இந்த ரெபேக்காளினுடைய குணத்தை நாம் பார்க்க போகிறோம். சீக்கிரமாய் வேலை செய்யக்கூடியவளாக, ஏற்ற வேலையிலே வேலை செய்யக்கூடியவளாக, ஏற்ற வேலையிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவளாக அவள் இருந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு நம்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய பெண் பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த வசனங்களையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தியானித்து பாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் தாகம் தீர்க்கப்பட, இதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, இதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய் கட்டப்பட, இதன் மூலமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் மகிமைப்பட. இன்றைக்கும் 4000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் ரெபேக்காள் ஈசாக்கை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் வரும் நாட்களில் ஆகிலும் கர்த்தருக்காய் வாழ, கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய குடும்பத்தின் மூலம் மகிமைப்படுத்த அவருடைய கரத்தில் கொடுப்போம். ஜெபித்து நிறைவு செய்வோம். தொடர் அடுத்த ஒரு செய்தியை இந்த பகுதியிலிருந்து நாம் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் துதித்து ஸ்தோத்திரித்து வாழ்த்தி வணங்குகிறோம். தொடர்ந்து உங்களுடைய திருச்சபையில் ரெபேக்காளினுடைய அந்த குணநலங்களை பார்க்க கர்த்தர் அருள் செய்வேன் சொல்லி வேண்டுகிறோம். உங்களுடைய அன்பின் கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். இதன் மூலமாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இதன் மூலமாய் குடும்பங்கள் கட்டப்பட, இதன் மூலமாய் குடும்பத்தில் தாகங்கள் தீர்க்கப்பட, இதன் மூலமாய் உம்முடைய சித்தம் உம்முடைய கர்த்தாவே வார்த்தை நிறைவேற உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் தாமே அருள் செய்வேன் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதி ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நன்மைக்கு நேராய் நடத்துவாராக. அநேக குடும்பங்கள் தாகம் தீர்க்கப்பட கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த அவருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, ஆமென்.